2027 ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவே தன்னுடைய கனவு என பிரதமர் மோடி பேசியது தொடர்பாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசனுடன் விரிவாக விவாதிக்கிறார் நெறியாளர் தமிழினியன். தமிழினியன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். அதாவது, இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருந்தார். வல்லரசு கனவு என்பது ஒரு நீண்டகால கனவு தான். அதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது பொருளாதாரம். இந்த நிதிநிலை ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. 2047 ஆம் ஆண்டு, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகளில் ஒரு வல்லரசு நாடாக நாம் மாறுவதற்காக உருவெடுப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிதிநிலை அமைந்திருக்கின்றது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தது. இதன் பின்னணி என்ன என்பதை குறித்தான் பேச போகிறோம். நம்மோடு பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கின்றார். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், வணக்கம். முதல் கேள்விக்கு நகர்ந்துடலாம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ன வரையறை? ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியான்னு அப்துல் கலாம் அவர்கள் தொட்டு பலரும் இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது வளர்ச்சியடைந்த இந்தியான்றதற்கான வரையறையா நீங்க பாக்குறது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்துல் கலாம் வச்சதே பேசுவோம். பூரா அப்படின்னு சொன்னார் அவரு. தட் இஸ் ஒரு கிராமத்துல கூட அர்பன் ஏரியால என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி ஃபெசிலிட்டி ரூரல் இந்தியாலையும் இருந்தாதான் வளர்ச்சியான இந்தியான்னு அவர் சொன்னாரு. அவர் ஒரு ஜிடிபி நம்பரை சொல்லவே இல்லை. இப்போ ஓமந்தா ரெட்டியார் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஒரு கிராம பக்கத்துலேயும் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்ததுன்னா அது வளர்ச்சியான நாடு. இப்போ வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு நல்ல ஹைஸ்கூல் இருந்தது, ஒரு காலேஜ் இருந்ததுன்னா அது வளர்ச்சியான நாடு. ஒரு வெல் எக்விப்டு நர்சிங் ஹோமாவது ஒரு ஒரு காலேஜ் ஊர்லேயும் கிராமத்துலேயும் இருந்தால் அது வளர்ச்சியான நாடு. இதைதான் அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு இவங்கள தான் நீங்க கேட்கணும். சரி, அப்படி இவங்க வந்து இருங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு வாட்டி ஒன்னொன்னு பேசுவாங்க. 2023 $5 trillion எக்கானமினாங்க. 23-24 போயிடுச்சு. இப்ப இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்த அன்னைக்கு பிரதமருக்கு ரொம்ப நெருங்கிய இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, இந்தியா $5 trillion ரீச் பண்ணிடுச்சுன்ட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்தா அது டாலரை 53 ரூபாங்கிற கணக்குல டாலரை போட்டு இதான் வள ஐ 5 trillion. நாங்க தான் சொல்லணும் அம்மையாருக்கு, அம்மா டாலர் 53 இல்ல 83 இருக்குது, அப்ப 5 trillion இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் வரும்னு. இந்த 5 trillionே 3 வாட்டி அவர் நகர்த்திட்டாரு. ஸோ இது இவர் ஸ்பெசிபிக்கா சொன்ன ஒரு நம்பரை 3 வாட்டி மாத்தி இப்ப 2029 இல்ல 2028 வரும். ராஜன் சொல்றார் 2026-27 கடைசிக்குள்ள வந்துடும். ரூபா இங்கே இருந்தா ரூபா இன்னும் இறங்கிட்டா இன்னும் 1 வருஷத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவோம், ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட்னு. இந்த கோல் போஸ்ட் நகர்த்துறதுல இந்த அரசாங்கம் ரொம்ப ஃபேமஸ். 2000 இப்ப சேஃபா ஒரு கோல் போஸ்ட் நகர்த்திட்டாரு. 2047 2047 எனக்கு வயசு 80 இருக்கும், நான் இருப்பேனா மாட்டேனாலே எனக்கு தெரியாது. அதே மாதிரி பிரதமருக்கு 97 வயசு இருக்கும். 97 வயசுல இருக்கிறதெல்லாம் 100ல 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதனால சேஃபா அவர் வந்து அக்கௌண்டபிலிட்டியை தள்ளி வச்சிட்டாரு. அவர் அக்கௌண்டபிலிட்டி அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சார்னா அடுத்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி சேஃபா இன்னும் ஒரு 24 வருஷத்துக்கு தள்ளி விட்டாரு. அது 24 வருஷத்துக்கு தள்ளி விட்டுட்டு அது என்னன்னு டிஃபைன் பண்ணல. சரி, அது அந்த டெஃபினிஷன் வந்து நீங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத சொல்றீங்க. ஆனா அதுதான் அப்துல் கலாம் டெஃபினிஷன் நீங்க சொல்றீங்க. அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மென்ஷன் பண்றாங்க. சப்கா சாத் சப்கா இல்ல இல்ல அவங்க அதை சொல்லல. அத மாதிரி சொல்லிருந்தாங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் செலவை ஏத்தி இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு எப்போதுமே ஃபேவரா எழுதுறது, கார்ப்பரேட்டிக் ஃபேவரா எழுதுற பேப்பர். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெல்த்துக்கு less than 2% ஆஃப் ஜிடிபி செலவு பண்றாங்க, எஜுகேஷனுக்கு less than 4% ஆஃப் ஜிடிபி செலவு பண்றாங்கன்னு. இது ரொம்ப கம்மி, இது மாதிரி உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு கம்மியா செலவு பண்ணலன்னு முந்தாந்தேத்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பெரிய ஆர்டிக்கலே இருக்கு. கிராஃப் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கான், கும்பெல்லாம் போட்டு படம் காமிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா
நம்ம படிப்புக்கு கம்மியா செலவு பண்றோம், ஹெல்த்துக்கு கம்மியா செலவு பண்றோம்னு. இந்தியாவோட பெரிய அட்வான்டேஜே வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட். இந்த மாதிரி 15 to 45 வயசு இருக்கிறவங்க போய் வேலை செஞ்சு இந்தியாவை வல்லரசு நாடாக்கணும்னு. அப்ப நீங்க பணத்தை எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னா இந்த ஆட்கள் எப்படி போய் கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போவாங்க? நீங்க சொல்ற டெமோகிராபிக் டிவிடெண்ட்ன்றது உழைக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு இந்தியா, அவர்களுக்கான விஷயங்கள், கல்வி மாதிரியான விஷயங்கள். ஹலோ, திரும்பி திரும்பி என் வார்த்தையை எழுதிக்காதீங்க. இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லவே இல்ல. ஆனந்த் சீனிவாசன், பட்ஜெட்ல செலவு கம்மியா பண்ணிருக்குன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க அததான், நீங்க அதற்கு அவர்கள் செலவு பண்ணலன்னு சொன்னீங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படி பட்ஜெட் சொல்லலன்னு நீங்க சொன்னீங்கன்னா பட்ஜெட் சொல்லுதுன்னு சொல்லுங்களா? ஏன் நான் சொல்றேங்கறீங்க? நீங்க அதை விளக்குறது நீங்க தான். நான் சரி, விவாதத்துக்குள்ள வாக்குவாதத்துக்குள்ள போகண்டா. கேள்வி இரண்டு, வளர்ச்சிவாதம் மிகையாக முன்வைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வளர்ச்சிவாதம், அதாவது பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு மக்களுக்கு செலுத்தும் பொழுது அதை வந்து ஒரு வல்லரசு கனவோடு சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சிவாதம்ன்ற மாதிரியான ஒரு மிகைப்படுத்தப்படுற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நம்ம பேசிக்கான ஜிடிபி நம்பருக்கே வருவோம். அதுலயே நீங்க பாருங்க, ஜிடிபி நம்பர் எப்படின்னா நாமினல் ஜிடிபி மைனஸ் இன்ஃபிளேஷன் தான் ரியல் ஜிடிபி. அதாவது என்னன்னா, டோட்டலா வந்து நாமினல் ஜிடிபினா எவ்வளவு நம்மளோட எக்கானமி க்ரோ ஆயிருக்கு, அதுல இருந்து பணவீக்கத்தை குறைக்கிறது தான் நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி. இப்ப இந்த பணவீக்கம்ங்கிறது நம்ம கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் சொல்றது 5%. நீங்க போய் ரிசர்வ் பேங்க் டேட்டாவை பாத்துக்கலாம். நம்ம நாமினல் க்ரோத் அக்கார்டிங் டு பட்ஜெட் 11.5%. அதுலேருந்து 5% எடுத்துட்டீங்கன்னா 6% கூட க்ரோத்து கிடையாது அடுத்த வருஷத்துக்கு சொல்கிறேன்னா. இந்த வருஷத்துக்கு சொல்கிறேன், 6% கூட க்ரோத்து கிடையாது. ஆனால் இவங்க 7% ஜிடிபி, 8% ஜிடிபின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு அவங்க அசியூம் பண்ணுறது 10.5% நாமினல் க்ரோத்து. இன்ஃப்ளேஷன் இதே 4-5 இருந்ததுன்னா திரும்பி 5% க்ரோத் ஆகுது. இந்த 5% ஏன் க்ரோத்னா, அவங்க வந்து ரெஃபரன்ஸ் இயரை நடு டேர்ம் மாதிரி மாற்றவே மாட்டாங்க. ரெஃபரன்ஸ் இயரை மாற்றிருக்காங்க. ரெஃபரன்ஸ் இயரை கரெக்டாக வச்சா ஆக்சுவல் ஜிடிபி க்ரோத் வந்து கோவிடுக்கு அப்புறம் 3.5%னு அசோக் மோடிங்கிற ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் ஆர்கியூ பண்ணி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பேப்பர்ல ஆர்டிக்கலே வந்திருக்கு. சரி, அதனால பணவீக்கம் 2% 5%னு பார்க்குற மக்கள் தான் தெரியணும். சரி, பணவீக்கம் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அம்மையாரோட கணக்குப்படி வரைக்கும் இந்தியாவில் பணவீக்கமே இல்லைன்னு அர்த்தம். சரி, பணவீக்கம், வளர்ச்சி, ஜிடிபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக ஒரு சாமானியன் வந்து பேசும் பொழுது இது வந்து பொருளாதாரம் வந்து குறைவாக நாம் வந்து பேச விருப்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதனால ஒருவேளை கேள்வி மூன்றுக்கு நகர்ந்தோம்னா, தேர்தலுக்கான கவர்ச்சி முழக்கம், ஒரு வல்லரசு அப்படின்ற முழக்கம் வந்து சாமானியனை போய் சேர்றதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஜிடிபி, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மக்களை போய் சேர்றதற்கு ஒரு கடினமாக இருக்கும், புரிந்து கொள்றது கடினமாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரியான முழக்கம்னு இதை பார்க்கறது அப்படி கிடையாது. பிரதமர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு, அடுத்த நாளைக்கு அதை பத்தி பேச மாட்டாங்க, மீடியாவும் அதை மறந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, 5 வருஷத்தில் நாங்கள் விவசாயிகளோட பணத்தை சம்பளத்தை ரெட்டிப்போம்னாரு. 5 வருஷம் முடிஞ்சு இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு, எந்த மீடியாவும் கேட்கல. என் விவசாயிய போய் நேர கேளுங்க, உங்க பணம் உங்களோட இன்கம் டபுள் ஆயிடுச்சான்னு. எந்த விவசாயியும் டபுள் ஆச்சுன்னு சொல்லல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்களே செட்டப் பண்ணி ஒரு அம்மாவை சத்தீஸ்கர்ல டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்ல வச்சாங்க. அந்த அம்மாவை போய் ஒரு பிரஸ்காரர் போய் கேட்டாரு, நீங்க சொன்னீங்களான்னு. நான் அது மாதிரி சொல்லல, ஆபீசர் சொல்லி கொடுத்தத சொன்னேன். எனக்குலாம் ஒன்று இன்கம் அப்படியே தான் இருக்குன்னா, ஏபிபிங்கிற பத்திரிகையிலேருந்து அந்த ஆளை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் பேர் பிரசூன் வாஜ்பாயின் பேர். அதனால ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இதே அம்மையார் மற்ற காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது, அருண்ஜேட்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது, 5 வருஷத்தில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் $900 billion ஆகும்னாங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் $900 billion ஆகும்னாங்க. 5 வருஷம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் $500 billion வரல. ஸோ நீங்க அவங்க முன்னாடி சொன்னது அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நிலைமைன்னு ஒரு பட்டியல் போட்டீங்கனாலே அவங்க சொல்றதுக்கும் அவங்க பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு. அப்ப நீங்க சொல்றது கேள்வி 4க்கும் பொருந்தும் நினைக்கிறேன். விமர்சனங்களை மழுங்கடிக்கும் முயற்சியா, ஒருவேளை அதை சொல்வதை அவர்கள் செய்யவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இந்த அரசு மீது வைக்கப்படுகின்றது, அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஒருத்தர் சொன்னார்னா அது மீடியாவோட வேலை, ஃபோர்த் பில்லர்.
பிரதமர் நீங்க என்ன பண்ணிருக்கணும், நியாயமான இண்டிபெண்டன்ட் மீடியா எங்கேயாவது இந்தியாவில இருந்திருந்தா அவர் என்னெல்லாம் வாக்குறுதி 10 வருஷம் கொடுத்துருக்காரோ அதை ஒரு சைடு போட்டு இன்னைக்கு நிஜம் என்னங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உண்மை வெளிச்சமாயிடும். இன்னைக்கு எந்த மீடியாவுக்கும், நேஷனல் மீடியா சொல்றேன்னா எந்த நேஷனல் மீடியாவுக்கும் அதை பண்ண முதுகெலும்பு இல்லை. ஆங்கிலம் ஹிந்தி மீடியாவுக்கு அவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல முதுகெலும்பு இல்லை. அதனால அவர் என்ன வேணா சொல்லலாம். இன்னைக்கு பிரதமர் வந்து டிமானிட்டைசேஷன் போது அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்தார் பேடிஎம் பேங்க்னு ஒரு பேங்க்கு. அந்த பேடிஎம் பேங்க் திவால் இழுத்து மூடுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. அதை பத்தி எங்கேயாவது பேசினாங்களா அம்மையாரு? ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு அடியில் தானே வருது. இன்னைக்கு பேடிஎம் பேங்க மூடுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்களே, அதை பத்தி பேசினாங்களா? சரி சரி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அம்மையார் பேசினாங்களா பேடிஎம் பேங்க பத்தின்னு கேட்டேன். இல்ல, அப்படி அவர்கள் பேசவில்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை வைத்துதான் ஊடகங்கள் கேள்வி கேட்க முடியும். அந்த புள்ளி விவரங்களும் பெரிய அளவுக்கு நமக்கு இல்ல அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து ஊடகங்கள், நேஷனல் மீடியா, இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பிரதமர் வந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அந்த பேங்க் இழுத்து மூடி இருக்காங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டீங்களா? சரி, இருங்க. $5 trillion $5 trillion எக்கானமின்னு என்னைக்கு சொன்னாங்க? இன்னைக்கு வந்திருக்கான்னு கேட்டீங்களா? $53 இருக்கும்போது நீங்க $5 trillion எக்கானமின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படி வந்து அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு அம்மையார் ஒண்ணு சொல்றாங்க. அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸே சேர்க்காம ஒரு ஃபிகர் சொல்றாங்க. கூட்டல்ல ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. 2 2 6 மாதிரி கணக்கு சொல்றாங்க. எந்த மீடியா கேள்வி கேட்டது? சரி, நம்ம தமிழ்நாட்டுல அதை குறித்து ஒரு மணி நேரம் விவாதம் நடத்தணும். அதை வந்து நம்ம புதிய தலைமுறை நடத்துச்சு. உங்களை கேட்கல சார். அம்பையார கேட்டாங்களா யாராவது பிரஸ்கார? சாத்தியப்படுமா? அதாவது நீங்க இந்த அரசு செய்து செய்யலன்றதை தாண்டி 2047 இந்தியா வல்லரசு அப்படின்னு ஒரு கனவு ஒரு அரசுக்கு இருந்ததுன்னா சாத்தியப்படுமா உங்களுக்கு நிறைய பார்வை? வல்லரசுனா என்னன்னு சொல்லுங்க. நான் சாத்தியமா இல்லையான்னு சொல்ல, நீங்க சொன்னதே வேணா எடுத்துக்கோ. அப்துல் கலாம் அவர்களை கோட் பண்ணீங்க. அப்துல் கலாமோட கனவு 2047 வட இந்தியால நடக்காது, தென்னிந்தியால நடக்கும், தமிழ்நாட்டுல நடக்கும், ஆந்திரால நடக்கும், தெலுங்கானால நடக்கும், கேரளால நடக்கும், கர்நாடகால நடக்குமே தவிர யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல நடக்காது. சரி, நீங்கள் பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன்.